உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் ஒரு வருஷத்துக்கு மேல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவோட சப்போர்ட் எப்பவுமே ரஷ்யாவுக்கு தான். ஆனாலும் அதுக்காக ரஷ்ய ராணுவத்துல இருக்கிற அத்தனை பேரையுமே நல்லவர்கள்னு சொல்லிட முடியாது. ஒன்னு ரெண்டு பேரு உக்ரைன்ல இருக்கிற அப்பாவி மக்களை கூட கொன்னு இருக்கலாம், இன்னும் இருக்கலாம், கொன்னு இருக்கிறாங்க. தான் பொண்டாட்டியை இழந்த ஒருத்தன், அதுவும் ஒரு ஸ்கூல் டீச்சர், அவனால ரஷ்ய ராணுவத்துல இருக்கக்கூடிய பெரிய ஆட்களை எப்படி என்ன பண்ண முடியும்? கனவுலையே நினைச்சு பார்க்க முடியாது அவங்களை பழிவாங்கணும் அப்படிங்கறது சாத்தியமே இல்லை. ஆனாலும் ஒருத்தர் இங்க முயற்சி பண்றான், அதுவும் கதையல்ல நிஜம், நிஜத்திலேயே ஒருத்தருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. உக்ரைன் நாட்டை சேர்ந்த கொஞ்சம் ஒரு ரெண்டு பேர் இங்க வந்திருக்காங்க. ராணுவத்துல ஸ்னைப்பர்ஸ் தூரமா இருந்து துப்பாக்கியால ஒளிஞ்சிருந்து சுடுவாங்கல்ல,
அவங்களை ஸ்னைப்பர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஸ்னைப்பர்ஸ் வீரர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்களா, சோ நிறைய ஸ்னைப்பர்ஸ் ட்ரெய்னிங் பண்ணணும், அதுக்காகவே ஒரு முகாம் இங்க போட்டிருக்காங்களா. விருப்பப்படுறவங்க ஸ்னைப்பர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்ல, எல்லா வேலையும் எந்திரிச்சு நிப்பானுங்க, பேட் எந்திரிச்சு நிப்பான், நம்ம ஆளும் எந்திரிச்சு நிப்பான். ஆனா அவரு உன்னால துப்பாக்கியை அசம்பிள் கூட பண்ண முடியாது, நீ எல்லாம் ஸ்னைப்பர் ஆகி என்னடா பண்ண போற உட்காரன்னு சொல்ல, 20 செகண்டுக்குள்ள என்னால ஒரு AK-47 கலட்டி மாட்டிட முடியும் அப்படிங்கிற 20 செகண்டா வாய்ப்பே இல்லைங்கிறாங்க எல்லா பேரும். சரி ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு கேட்க வாய்ப்பு கொடுக்குறானுங்க. கவுண்ட் டவுன் அவர் பண்றாரு, இவனும் அசம்பிள் பண்ண போறான்னு பார்த்தா கண்ணை கட்டிக்கிறாங்க. இவன் இந்த சவால்ல இதை பத்தி சொல்லவே இல்லை, சும்மா கண்ணை மூடிட்டு 18 செகண்ட் ஆறதுக்குள்ள டிசம்பிள் அசம்பிள் எல்லாம் பண்ணிட்டான், வேற லெவல்ல செஞ்சு காட்டிட்டான். அவனை பார்த்ததுமே அந்த ராணுவ வீரர்களுக்கு மதிப்பெல்லாம் கூடல, கொஞ்சம் ஓவராவன் என்ன சொல்றது, அந்த ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க இல்ல முந்திரி கொட்டை மாதிரி நினைச்சுக்கிட்டு, பழைய காலத்து ஒரு துப்பாக்கி இருக்கும் ஸ்னைப்பர்களுக்கு, ஒரு காலகட்டத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஒரு துப்பாக்கி, அந்த மாதிரி மாடலை தான் இவனுக்கு கொடுக்கணும்னு அங்க இருந்தவர் சொல்லிட்டார். இங்க வந்தா ஃபர்ஸ்ட் ஸ்னைப்பர்ஸ்க்கு ரொம்ப முக்கியம், அவங்க துப்பாக்கி எடுத்து சுடுறாங்கன்னா எதுக்கு, யாரை சுடுறாங்களோ, அவங்க எவ்வளவு மீட்டர் தள்ளி இருக்கிறாங்கிறது முக்கியம். உங்க துப்பாக்கி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், எதுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கறத, உங்ககிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு, 1 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தவன் இருக்காங்க, எதிரி இருக்கா, நீங்க இங்க இருந்து டப்புன்னு சுடுவீங்க, ஆனா உங்க துப்பாக்கியோட தோட்டாவோட டிஸ்டன்ஸ் அதிகபட்சம் எவ்வளவு தூரம் போகும்னா 1.5 கிலோமீட்டர் தான் போகும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க சுட்டும் பிரயோஜனம் இல்ல, வித்தியாசம் புரியுதா. சோ அந்த மாதிரி கணக்கு எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் ஸ்னைப்பர் துப்பாக்கி கொடுப்பாங்க, நம்மால் பேரை பார்த்ததுமே அந்த பழைய காலத்து துப்பாக்கி கொடுப்பானுங்க. இதை வச்சு என்ன பண்றது கேட்டா அதுதான் போ அப்படின்னு வெட்டி விட்டுறாங்க. அந்த துப்பாக்கி வச்சு தான் ட்ரைனிங் எடுத்துக்கணுமா, ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. மீதி ஆட்கள் எல்லாம் கரெக்டா சுடுவாங்க, நம்மளால கரெக்டா சுட முடியாது, ஏன்னா துப்பாக்கி பழைய துப்பாக்கி. அதே மாதிரி ஸ்னைப்பர்ஸ் சுடும் போது அவங்க பக்கத்துல துப்பாக்கி தோட்டா படலாம், அந்த சத்தத்துக்கு பயப்படக்கூடாது. ஒவ்வொரு வீரனுக்கு பக்கத்திலேயே சுட்டு காமிக்கும் போது எவனெல்லாம் பயப்படுறானோ அவனெல்லாம் கிளம்ப சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் எல்லா பேருக்கும் மார்க்கும் உண்டு, தியரி கிளாஸ் இருக்கு, அதுக்கும் மார்க் உண்டு. தியரி கிளாஸ்ல நம்ம பய சும்மா பிரிச்சு மேய்வா. அடுத்து துப்பாக்கியில குறி வச்சுக்கணும், குறி வச்ச பிறகு கையில இருக்கிற அட்டையை வச்சு துப்பாக்கிய மறைச்சிருவா, குறிய மறைச்சிருவா, அப்பையும் கரெக்டா சுடணுங்கிறது போட்டி. நம்ம பேடு இன்னொருத்தவன் கரெக்டா சுடுவாங்க, நம்ம ஹீரோவால கரெக்டா சுட முடியாது, எங்கேயோ சுடும், மறுபடியும் துப்பாக்கியை தான் குறை சொல்லுவார். இதே துப்பாக்கியை வச்சு இதுக்கு முன்னாடி சில பேர் கரெக்டா சுட்டிருக்காங்க, பயிற்சி எடுத்திருக்காங்க, உனக்கு பயிற்சி தேவை அப்படின்ட்டு துப்பாக்கியை மாத்த யாரும் தயாரா இல்ல. அடுத்த மேக்ஸ் கிளாஸ்ல சும்மா வேற லெவல்ல ஆன்சர் பண்ணிட்டே இருப்பான், தான் பொண்டாட்டி செருக்கி வச்ச அந்த சிலையை தான் கையிலேயே வச்சுட்டு தெரியுவான். ராத்திரி நேரம் இருட்டுல டார்கெட்டை எப்படி குறிபாத்து அடிக்கிறது, இப்ப ட்ரைனிங் தூரமா இருந்து அந்த பிளேயர் துப்பாக்கின்னு சொல்லுவாங்க, தீபாவளி வெடி மாதிரி வெடிக்கும், அந்த வெளிச்சத்துல கரெக்டா சுடணுமா. இவரும் அந்த வெடியை போட்டு விடுறாரு, அந்த வெளிச்சத்துல எல்லா பேரும் டம் டம்னு சுடுறானுங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா குறி கொடுத்திருப்பாங்க, அது மேல தோட்டா பட்டிருக்கா இல்லையான்னு பாத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் மார்க் போட்டு இருப்பாரு தலைவர். நம்ம ஹீரோக்கு மைனஸ்னு வாரு, ஆனா அவன் எந்திரிக்கவே மாட்டான், எல்லாரும் எந்திரிச்சு கிளம்பிடுவாங்க போட்டி முடிஞ்சிருச்சுன்னு, ஆனா அவன் எந்திரிக்கவே மாட்டான். என்ன எந்திரிக்கலன்னு கேட்டா நான் இன்னும் சுடவே இல்லை அப்படிங்கிறார். சுடவே இல்லையா, இப்ப வெளிச்சம் முடிஞ்சிருச்சு, என்ன காலைல வரைக்கும் காத்திருக்க போறியா அப்படின்னு கேட்க, கரெக்டா சுடுவாங்க. அறகுறையா இருக்கிற அந்த இருட்டிலையும் அவனால சரியா குறி வச்சு சுட முடியும், பிளஸ் மார்க். அடுத்து எல்லா பேருக்கும் யாராரு என்னென்ன கிளாஸ்ல அந்த ட்ரைனிங் முடிச்சிருக்காங்கன்னு வரும். பேட் செகண்ட் கிளாஸ்ல கோர்ஸா முடிச்சிருக்காங்க, நம்ம ஹீரோ ரேவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கிளாஸா முடிச்சிருக்காங்க. அடுத்து தான் பொண்டாட்டை நினைச்ச ஒரு பாட்டு பாடுவான் பாருங்க, எல்லா பேரும் அப்படியே கலங்கி போயிடுவாங்க. அடுத்த மிஷனுக்கு நம்ம ஹீரோவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஹீரோவும் இன்னொருத்தவனும் பக்கத்துல பக்கத்துல ஸ்னைப்பர்ஸ் ரெண்டு பேரு, இது போக வீரர்கள் அந்த பக்கம் 4 பேர் இருப்பாங்க. ஒரு பாலத்தை ரஷ்ய வீரர்கள் இப்போ கவர் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களை போட்டு தள்ளுறதுக்காக இவங்க சரியான தருணத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தா சிவிலியன்ஸ் உக்ரைன் நாட்டை சேர்ந்த ஒரு தம்பதி உக்ரைன் நாட்டையே காலி பண்ணிட்டு கார்ல தப்பிச்சு போக பார்ப்பாங்க, அவங்கள பிடிச்சி ஐடி இருக்கான்னு செக் பண்ணி அவங்க கிட்டயும் தப்பா நடந்துப்பாங்க, ஆடிச்சுன்னு இருக்குவானுங்க. இவங்களும் சரியான நேரத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க சுடுங்கடா அப்படின்னு உத்தரவு கொடுக்க டப்பு 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 டப்புன்னு சுட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா பேரும் செத்துட்டாங்கன்னு பார்த்தா ஒருத்த மட்டும் எஸ்கேப் ஆகி அந்த பொண்ணையே பணைய கைதியா பிடிச்சிப்பான். ஆனா நம்ம ஸ்னைப்பர்ஸ் காருக்கு இந்த பக்கத்துல இருந்து ரொம்ப ஈஸியா அவனோட தலைக்கு குறி வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. கேப்டன் தான் சுட்டிருக்காரு, நல்ல ஸ்னைப்பர். ஒரு வழியா இந்த பாலத்தை இவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. இவங்களோட ராணுவம் இப்போ அதையும் தாண்டி முன்னேறி வருது. ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த சிட்டியை மீட்டெடுக்கிறதுக்காக இவங்க அப்படியே முன்னோக்கி வந்துட்டு இருக்காங்க. சரி, ஸ்னைப்பர்ஸ் நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்களே, இவங்க தங்குறதுக்கு நல்ல வசதி இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 40-50 ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க தங்குறதுக்கு அங்க இடம் இல்ல, படுக்கிறதுக்கு படுக்கை இல்ல, நடந்து போற வழியில கிடைக்கிற இடத்துல இவங்க உட்காந்துக்கணும் படுத்துக்கணும், இவ்வளவுதான் இவங்களுக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்பு எல்லாம். அதே சமயம் அந்த பக்கம் ஒரு ரஷ்ய ஸ்னைப்பரை காட்டுறாங்க, ஜாலியா முந்திரி பருப்பு தின்னுகிட்டு பக்கத்துல ஒரு கேமரா வேற செட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்த ஒரு ரெண்டு பேர், ஒரு சோரா போட்டு இன்னொருத்தவனும் அப்படியே நகண்டகண்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுல முன்னாடி வந்தவனை நீட்டா போட்டு தள்ளிட்டாருங்க, அதையும் ரெக்கார்டு பண்ணி இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணி உக்ரைன் வீரர்களை அசிங்கப்படுத்துற ஒரு ஆள். ஆனா பயங்கர வீரம் தான், செத்து போனவரோட பாடியை கொண்டு வந்து சோடா பட்டி போட்டு அழுதுகிட்டு இருக்கும் ஹீரோக்கு வருத்தம் தான். அடுத்த மிஷனுக்கு இவங்க தயாராகி போறாங்க, ஒரே பனிமூட்டமா இருக்கும். எதிரிகள் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வர்ற பாதையில கண்ணிவெடி மாதிரி ஒரு சில குண்டுகளை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஆனா அது கண்ணிவெடி கிடையாது, அதை ஒரு பட்டன்ல ஆக்டிவேட் பண்ணணும். அந்த பட்டனுக்கு மேல ஒரு இலைய சொறி ஊசியை குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துல போய் நம்ம ஹீரோவும் கேப்டனும் படுத்துக்கிறாங்க. எதிரிகள் வரட்டும்னு காத்திருக்கிறாங்க, கரெக்டா ரஷ்ய வீரர்கள் வருவானுங்க. அதுல ஒரு ஆளா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க ஞாபகம் இருக்கா, நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் ரவுடி பைய மாதிரி கிளாஸ்ல பிஹேவ் பண்ணுவான்ல, அவன் ரஷ்யன் பக்கம் சேர்ந்துட்டான். அவனும் அவங்க யூனிஃபார்ம் போட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டா சுடுன்னு சொல்ல ஏற்கனவே இவங்க சொறி வச்சிருந்தான் இல்ல ஒரு இலை, இலைக்கு பின்னாடி பட்டன், அதை நம்ம ஹீரோ சுடுவாரு. சும்மா டப 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 டபனு எல்லா பாம்புகளும் வெடிக்க அட்ட டைம்ல இத்தனை ரஷ்ய வீரர்களும் செத்துட்டானுங்க. அப்புறம் அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு போய் பார்த்தா கொஞ்சம் வசதி வாய்ப்போட நல்லா தாங்க இருக்கும் அந்த இடமெல்லாம். அந்த இடத்துல இவங்க போய் தங்கிக்கிறாங்க. அங்க கேப்டன் தான் குடும்பத்தோட போட்டோவை காமிச்சு இதையும் பொண்டாட்டி
என் ரெண்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். நம்ம ஹீரோ கிட்ட உன் ஃபேமிலி அப்படின்னு கேட்டா இந்த சிலதான் என்னோட குடும்பம் அப்படின்னு. அதே சமயம் அந்த பக்கம் ரஷ்ய வீரர்களை கட்டுறாங்க, அதுலயும் அந்த ஸ்னைப்பர் தாத்தா இருக்கார் பாருங்க, தலையில கண்ணாடியை மாட்டிக்கிட்டு. அந்த ஆள் தான் பெரிய ஆளு, இவங்க மொத்த பேருக்கும் தலைவர். அவரு சிட்டியோட அடுத்த பகுதிக்கு முன்னேறி போறாரு. ஒரு வசதியான இடத்துல உட்காந்து அவங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க. அவங்க அங்க இருந்து விரட்டுறதுக்காக இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேப்டனும் ஒரு பள்ளத்துல இருந்து எந்திரிச்சு வந்து அப்படியே வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பாங்க. இருக்கு எவனாவது கிடைக்கிறாங்களான்னு பார்த்தா ரஷ்ய வீரர்கள் ரெண்டு பேர் கிடப்பானுங்க. அதுல ஒருத்தர் நல்லா உத்து பார்த்தா தெரியும், ஹீரோட பொண்டாட்டியை ரெண்டு பேர் கொண்டானுங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிறாங்க. பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு கோவம் வரும், நான் ரெடியா இருக்கிறேன் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுவான். இல்லடா அவசரப்படாதரா, நாம கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு பக்கத்துல இருக்கிற கேப்டன் சொல்லுவாரு. ஆனா தான் பொண்டாட்டியை கொண்டவனை பார்த்துட்டு எப்படி இவரால சும்மா இருக்க முடியும், பொறுமையாரு காத்துருன்னு கேப்டன் சொன்னதையும் மீறி அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தனை சுட்டு கொண்டுடுவார். கழுத்துல ரத்த போக்கு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன் துடுதுடிச்சு சாவான். ஆனா இன்னொருத்தவன் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிறாங்க. அவன் அவனோட ரேடியோல இருந்து அவங்களோட ஸ்னைப்பர் அந்த பெரியவர் இருப்பாருல அவருக்கு சொல்லிட்டான், இங்கதான் பக்கத்துல இங்க இருந்தோ சுட்டானுங்க பாருங்கன்னு. அவரும் காத்திருந்து கரெக்டா நம்ம ஹீரோக்கு பக்கத்துல கேப்டன் நிப்பாருல, கேப்டனை சுட்டாரு. கேப்டன் சம்பவ இடத்துல செத்து போறாரு. கேப்டனோட பாடியை இழுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி போறான்னு பாருங்க. ஏன் இப்படி போறான்னு பார்த்தா அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏவுகணை மூலமா ஏகப்பட்ட பாம்ஸ் போடுறானுங்க. எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு இந்த பக்கம் பள்ளத்துல விழுந்து பாடியை காப்பாத்திட்டேன். அடுத்து பாடியை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும் போது பாடியில எவ்வளவு தோட்டாக்கள் சிதறி கிடக்குன்னு பாருங்க. பெரிய இடத்து உத்தரவு, அந்த ஸ்னைப்பரை நீ தான் பழி வாங்கணும், சரியான நேரம் வரும்போது சொல்லி அனுப்புறேன், மிஷனுக்காக காத்துருன்னு இன்னொரு உயரதிகாரி சொல்றாரு. பாடியை கொண்டு போயிட்டானுங்க. அடுத்து பாருங்க மறுபடியும் ரஷ்ய ஸ்னைப்பர் ஒரு பாலடைஞ்ச கட்டடத்துல எப்படி உச்சாரத்துல மேல உட்கார்ந்துட்டு இருக்கானு பாருங்க. அவனுக்கு அடுத்து இருக்கிற இன்னொரு ஸ்னைப்பர் பக்கத்துல ஒரு குப்பை கிடக்கும், அந்த குப்பைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். ரொம்ப நாரதியான வரையா வரையான ஆரம்பிச்சுட்டு இருப்பான். அவசரப்படாதரா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பெரியவர் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இவன் நாத்த தாங்க முடியல, இருக்க யாரும் இல்ல, நான் கிளம்புறேன் என்ன அப்படியே லைட்டா நகருவான். ஆனா நம்ம ஹீரோ அசையாம அந்த புல்வெளிக்கு மத்தியில இருந்து எவனாவது கிடப்பானான்னு காத்துக்கிட்டு இருந்தா இந்த குப்பை நகர்றது நல்லா தெரியுது. ஸ்னைப்பர் தான் தெரிஞ்சு ஒரு சுடு, ஸ்னைப்பரோட சோழி முடிஞ்சு போச்சு. உடனே பின்னாடி உச்சாரத்துல உட்காந்துகிட்டு இருந்தவன் சுடுவான், அவனையும் நம்மளால சுட்டு போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அவன் சுட்டுருப்பான்ல, அதுல இவருக்கு கையில லைட்டா ஒரு சராய்ப்பு தான் ஏற்பட்டிருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்க உட்காந்துட்டு இருந்த அந்த இடத்துக்கே இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டா. வந்து பார்த்தா நாம எதிர்பார்த்த அந்த பெரியவர் கிடையாது, இங்க வேற ஒருத்தர் தான் ஸ்னைப்பரா செத்து போய் கிடக்குறாங்க. அவங்களோட வசதி வாய்ப்பு பாத்தீங்களா, எவ்வளவு ஜம்முன்னு உட்காந்துருக்கானுங்க, குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தொட்டி வேற, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கானுங்க. அங்க இப்ப நம்ம ஹீரோ உட்காந்துட்டு அடுத்து முன்னேறி போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. கால் வருது, இவன் தேடிக்கிட்டு இருந்த அந்த ஸ்னைப்பர் ரஷ்ய நாட்டுல பெரிய ஆளு, அந்த பெருசு அடுத்து ஒரு ஃபேக்டரியில, அதுவும் ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில இருக்கிறதா செய்தி. போன்ல பேச முடியாது, நேர்ல வா அப்படின்னு கூப்பிட இவங்க கிட்டதான் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயும் தாக்கக்கூடிய அளவுக்கு துப்பாக்கி இருக்கும், ஸ்னைப்பர் துப்பாக்கி. இவங்க கிட்ட இருந்த அந்த துப்பாக்கியை பெட்டியில போட்டு தோட்டாக்கள் நிறைய தோட்டாக்களை வச்சிருப்பாங்க, அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஆளு கிளம்பிட்டார். இனி நம்ம ஆளு யூஸ் பண்ண போற தோட்டா துப்பாக்கி இதெல்லாம் இதுதாங்க. சூப்பர்ல, தன்னோட கேம்புக்கு போனா பிளான் என்னங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த ஃபேக்டரியில இவங்களால பாம் போட்டு அழிக்க முடியாது, காரணம் அந்த ஃபேக்டரிக்குள்ள நிறைய கெமிக்கல் இருக்கு, அதனால இவங்க நாட்டுக்கு சுற்றுச்சூழல்ல மிகப்பெரிய கேடு வருமா. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மேல பாம் போட முடியாதுன்னு ரஷ்ய வீரர்கள் அங்க இருக்காங்க. அந்த ஸ்னைப்பர் அங்க இருக்கிற அவனை போட்டு தள்ளுறதுக்கு நான் பெருசா நம்புறது நம்ம ஸ்னைப்பர் டீம் தான். அவங்க கிட்ட மொத்தம் 3 ஸ்னைப்பர் இருக்காங்க, அந்த பெருசு உட்பட அவங்களே போடணும். அந்த ஸ்னைப்பர்ஸ்க்கு பாதுகாப்பா ஃபேக்டரிக்கு வெளியில ஒரு 5-6 பேர் நிப்பானுங்க, அவங்களையும் போடணும். ஒரு 10 ஸ்னைப்பர் போய் காத்துருங்க, கரெக்டா வெளியில இருக்கிற எல்லா பேரையும் போட்டு தள்ளுங்க, அந்த 2வது ஸ்னைப்பர் 3வது ஸ்னைப்பர் அவங்களே அடிங்க. சரி, அந்த தலைவனை அந்த பெருசா யார் போடுவான்னு கேட்டா நம்ம ஹீரோ, அவன் இந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது மெதுவா உள்ள ஏறி போய் அந்த பெரிய தலைய கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பிளான்ட்டானுங்க. இவங்களும் சரி இனி கிளம்பிட்டாங்க. இன்ச் பை இன்ச்சா நம்ம ஹீரோ எப்படி நகண்டு போறான்னு பாருங்க. ஃபேக்டரிக்கு பின்பக்கத்துல இருந்து அப்படியே நகண்டு போய் பக்கத்துல நெருங்கிட்டு இருக்கு. அதே சமயம் இங்க பார்த்தா பெருசு ஹாயா முந்திரி பருப்பு தின்னுட்டு கீழே ஏகப்பட்ட கெமிக்கலை அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேல உட்காந்துருக்கான். தனக்கு கீழே அடுத்த 2 ஸ்னைப்பர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க எல்லா பேரும் ரெடியா இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நம்ம பசங்க 10 பேர் வரிசையா உட்காந்துக்கிட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் ஒரு 10 பேர் இருப்பானுங்கல்ல, அவங்கள குறி வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ பின்பக்கத்துல போய் அங்க மூட்டைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த 2 பேர்ல ஒருத்தவன சுட்டுறாரு, இன்னொருத்தவன சுட போவார். அவன் பயந்துருவான், கையில துப்பாக்கி வேற இருக்காரு, தான் மூஞ்சிய காட்டுறாரு. நல்லா ஒத்து பாருங்க, ஹீரோட பொண்டாட்டியை கொண்ட அந்த 2வது ஆளி வந்தாங்க. ஹீரோ பார்த்தது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அட வாத்தி உன்ன அன்னைக்கே கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல நெத்தி பொட்டுல சுட்டு அவனையும் கொண்டாச்சு. அடுத்து எல்லா பேரும் ஒரே டைம்ல சுடுங்கடா அப்படின்னு சொல்ல டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டு சுடுவாங்க, சத்தம் இல்லாம எல்லா பேரும் பொத்து 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 பொத்துனு விழுவாங்க. அதே சமயம் உக்ரைன் நாட்டு உயரதிகாரி ஏதோ ஒரு பில்டிங்ல இருந்து சும்மா கணக்கு காட்டுறதுக்காக டப்பட்டப்பட்டப்பட்டப்படணும் அங்கிட்டு சுட்டுக்கிட்டு இருப்பார். காரணம் என்னன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஹெவி மிஷின், அதை வச்சு டப்பட்டப்பன் சுடும்போது அந்த சத்தத்துல நம்ம ஸ்னைப்பர் பசங்க அவங்க சுடுற அந்த துப்பாக்கியோட சத்தம் பெருசா கேட்காது. அவங்க சுட்ட இடமும் தெரியாது, அவங்க சுட்டுட்டாங்கிறது கூட எதிர்க்க தெரியாது. எல்லாம் முடிஞ்சு போய் பார்த்தா ஸ்னைப்பர்ஸ்ல ஒருத்தர் நம்ம பசங்க ஆல்ரெடி போட்டிருப்பானுங்க, வெளியில நின்று எல்லா பேரையும் போட்டிருப்பாங்க. இவரும் ரேடியோல கூட்டு பாப்பாரு, வெளியில இருக்கிற ஆட்கள் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அந்த 3வது ஸ்னைப்பரை கூப்பிட்டா அவனும் ரெஸ்பாண்ட் பண்ணல. 2வது ஸ்னைப்பரை கூப்பிட்டா நான் இருக்கேன் சார் அப்படிங்கிற, அதுக்குள்ள நம்ம ஹீரோ உள்ள புகுந்து மேல ஏற ஆரம்பிச்சார். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. 2வது ஸ்னைப்பர் நீ மேல வா அப்படின்னு கூப்பிட அவனும் மேல போவாங்க. அவன் மேல போற அந்த கேப்ல அவன் உட்காந்துருப்பான்ல அந்த படிக்கட்டுலயே ஒரு பாம நீட்டா செட் பண்ணி வச்சிட்டான். ஆளு வந்து உட்காந்தானா பாம் அடிக்கிறாப்ல செட் பண்ணி வச்சிட்டான். அதே சமயம் அந்த பெரிய ஸ்னைப்பர் மொட்டமாடிக்கு போய் சுத்தி முத்தி பாக்குறாருங்க. 3வது ஸ்னைப்பர் ஒருத்தவன்றது ரெஸ்பான்ஸ் இல்ல, அவனை போய் பார்த்தா அவன் செத்து போய் கிடக்குறான். வெளியில இருக்கிற வீரர்கிட்ட இருந்து ரெஸ்பாண்ட் இல்ல, அதனால உடனே அவன் அவனோட கேம்புக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் இல்ல, நானும் இன்னொருத்தவன் மட்டும் தான் இருக்கிறவன் நினைக்கிறேன், ஆட்கள் வேணும்
அவங்க செய்த தரப்பு பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் அடுத்த படம் ரஷ்யன் தரப்பு படமாகத்தான் இருக்கும் காத்துருங்க.